வணக்கம். சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி உடனே இந்த வேலையை செஞ்சு முடிங்க, இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டுகள் செல்லாது. தமிழகம் முழுவதும் எந்தெந்த ரேஷன் கார்டுகள் செல்லாது, என்ன முக்கியமான அறிவிப்புகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் அனைவரும் பயன்பெறும் விதமாக ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு பல்வேறு மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டது. அதன்படி நம்முடைய ரேஷன் கார்டை வைத்து எந்த ரேஷன் கடையிலும் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என கூறப்பட்டது. ரேஷன் கார்டு விஷயத்தில் நிறைய விதிமுறைகளும் சலுகைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அதே போல் ரேஷன் கார்டில் மோசடி நடைபெறாமல் இருக்க அதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளர்களுக்கும் தங்களது ஆதார் கார்டு அதனுடன் இணைக்க வேண்டுமென உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டது. கடைசியாக வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 2022 ஜூன் மாதம் 30 தேதிக்குள் ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும். அப்படி இணைக்காத நபர்களுக்கு கட்டாயம் ரேஷன் கார்டுகள் செல்லாது என புதிய விதிமுறைகள் மத்திய அரசு கொண்டுவரப்பட்டது. அப்படி இணைக்காத நபர்களுக்கு கட்டாயம் ரேஷன் கார்டுகள் செல்லாது. அதனால் நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் ஜூன் மாதம் 30 கட்டாயம் இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொள்ளவில்லை என்றால் உங்களோட ரேஷன் கார்டிலிருந்து என்னென்ன சலுகையெல்லாம் கொடுத்துட்ருக்கோங்கோ அந்த சலுகை எல்லாமே நீங்கள் பெற முடியாது. இப்போ நீங்கள் ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் எப்படி இணைக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ ஆதார் மொபைல் எண் யூஐடிஏஐ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே ஆதார் கார்டு இணைக்கலாம் சொல்லாங்க. அதாவது UIDAI.gov.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதில் ஸ்டார்ட் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு நம்பரும் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரும் கேட்பாங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களோட பேர் உங்களோட முகவரி எல்லா பெனிஃபிட்டும் கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் லிங்க் ஆதார் லிங்க் ரேஷன் கார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் உடனடியாக இணைக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் ஆதார் கார்டு இணைக்காவிட்டு உங்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் பெற முடியாது. நன்றி, வணக்கம்.